ஃபிக்ஸ்ட் லேர்னிங் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு நண்பரை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு வந்து என்னோடய சிடியை வந்து பாஸ்வேர்டு வச்சு செக்யூர் பண்ணணுங்கிறதுக்காக, செக்யூர் பண்ணி ரைட் பண்ணும்போது பாஸ்வேர்டோட ரைட் பண்ணணுங்கிறது. ஸோ தேர்ட் பார்ட்டி மூன்றாவது நபர் என்னோடய சிடியில் இருக்கிற டேட்டாஸை வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலான்னு கேட்டிருந்தார், அதுக்காக நான் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து இது வந்து ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ், ரெண்டு மூணு டைப்பாக பண்ணலாம். அதில் வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து என்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வச்சு பண்ணலாம். இது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு விஷயம், செக்யூராக பண்ண விஷயம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், rohos.com போய் அந்த டாட் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டவுன்லோடு இந்த டேபை கிளிக் பண்ணதுமே நிறைய அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும், நிறைய சாஃப்ட்வேர் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது rohs டிஸ்க் என்ஸ்கிரிப்ஷன். இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ஒரு 4 MB தான் வரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஐக்கான் வந்துடும். இந்த ஐக்கான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணது எப்படின்னா, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெஃப்ட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணணும். இதில் என்னென்னா, க்ரியேட் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். க்ரியேட் டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபைல் சைஸ் டிவிடியில் ரைட் பண்ண விரும்பிங்கன்னா 4300 4300 MB கொடுக்கலாம். இப்போ டிவிடியில் சிடியில் ரைட் பண்ணோம்னா 560 MB. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு சிடியில் வந்து 700 MB மேல் ரைட் பண்ண முடியாது. 700னால் கண்டிப்பாக அந்த 700 MB ஃபில் பண்ண முடியாது. ஸோ 600 MB 610 MB தான் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு டிவி சிடியில் ரைட் பண்ணுற கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 560 MBனா கண்டிப்பாக எல்லாமே அங்கே ரைட் ஆகும். ஸோ 560 கொடுக்குறேன். நான் சும்மா தான் இப்போ 100 MB கொடுக்குறேன். கொடுத்து இந்த இந்த ஃபைல் அங்கே ஸ்டோர் ஆகுனா என்னோடய மை டாக்குமெண்ட்ஸில் யூசரில் ஆண்ட்ராய்ட் ஒரு ஃபோல்டரில் டிஸ்க் .rd ஒரு ஃபைலில் இன்ஸ்கிரிப்ஷன் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து இங்கே அந்த பாத்தில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் டிஸ்க் கொடுத்ததுமே அது ஒரு விர்ச்சுவல் டிரைவாக வந்து உங்கள் மை கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். என்ஸ்கிரிப்டட் டிரைவ்னு ஒரு டிரைவ் ஜென்ரேட் ஆகிரும். இதுதான் உங்களோட டிரைவ். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து என்ன எல்லா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் எல்லாம் இந்த இந்த டிரைவை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் டிஸ்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பார்த்து நான் சொல்லி தந்துருந்தேன் இல்லை, எங்கள் ஸ்டோர் ஆச்சு அந்த பார்த்துலேயும் டிஸ்கை எடுத்துருங்க. எடுத்து உங்கள் வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் சிடியில் ரைட் பண்ண தொடங்கிருக்கேன். பேசிக்காக எப்படி வந்து டேட்டா சிடி ரைட் பண்ணுவீங்களோ, ரைட் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், நேராக ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்மார்ட். இதில் டேட்டா பேண்ட் டேட்டா டிஸ்க். இதில் வந்து சிடி ரைட் பண்ணணும் விரும்பிங்கன்னா சிடி, டிவிடி இருக்குன்னா டிவிடி. ஸோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. இதில் ஆட் ஃபைல். ஸோ இது எங்கே இருக்குன்னா, இந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணி ஆட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் பிளெயின் சிடியை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் டிவிடி டிரைவில் போட்டுருங்க. போட்டு இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேண்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் ஆகும். ரைட் ஆனதுக்கு அப்புறம் சேம் ப்ராசீஜர் தான். நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த உங்கள் சிடி பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் ஆன சிடியை ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் rohs. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டிஸ்க். ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ரைட் பண்ண அப்புறம் ஒரு சிடி வெளியே வர அந்த சிடியை இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே விட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த சிடி டிரைவில் மேக்ஸ் ஓகே இந்த சிடி டிரைவ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும், RDI. நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலும் சரி அந்த நேம் வரும். ஸோ அந்த இதை ஓப்பன் பண்ணது பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் பார்த்தீங்களா. இதே தான் கான்செப்ட். ஸோ வந்து நீ இதே மாதிரி நீங்கள் ஃபைலை வந்து சிடியில் ரைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் சேஃபாக இருக்கும், எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து இது ஒரு ஹை எண்ட் என்கிரிப்ஷன் மெத்தட். ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுமே அந்த இது சிடியில் இருக்க ஃபைலு ஆட்டோமேட்டிக்காக வந்து விர்ச்சுவல் டிஸ்க்கு என்னபிள் ஆகி வியூ ஆயிரும். பார்த்தீங்களா, நான் போட்ட ஃபைல் நான் இருக்குது. இது சிம்பிள் மெத்தட். ஸோ நண்பர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் இந்த சேனலை வந்து மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மொபைல் ஹன் டாட் ஓஆர்ஜி கண்டிப்பாக பாருங்கள், மொபைல் ஹன் டாட் ஓஆர்ஜி. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து மொபைலும் டிரஸ்டட் மொபைல்ஸ். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் டிஸ்டிங் போஸ்டிங் பண்ணுறேனோ எல்லாமே பிராண்டட் அண்ட் ட்ரஸ்டட் மொபைல்ஸ். தென் வந்து எல்லாமே டெஸ்டிங் நடத்தி யூசரால் ரிவ்யூ செய்யப்பட்டு பொருட்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ நீங்கள் நல்ல மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விசிட் பண்ணாது மொபைல் ஹன் டாட் ஓஆர்ஜி. நான் இங்கே வந்து வாங்குறதுக்கு பைலிங் கொடுத்துருப்பேன், அந்த பைலிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு தோணுச்சுன்னா உங்கள் பைசாவும் சேதாரமாகாமல் நிறைய நாள் உழைக்கிற ஃபோன் வாங்கினா நீங்கள் நினச்சிங்கன்னா மொபைல் ஹன் டாட் ஓஆர்ஜி விசிட் பண்ணி அங்கேயிருந்து மொபைல் அது மூலமாக மொபைல் வாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட உடைய நன்றி, வணக்கம். ஓகே.